ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு 140வது நாள் அன்னதானம். ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக செஞ்சிடலாம். ஒரு 30லேருந்து 40 பேருக்கு நம்ம இன்றைக்கி அன்னதானம் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி காமிக்கிறேன் நான் பேக் கேமராவில். ப்ளஸ் நிறையா செலிப்ரேஷன்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி அஸ்வின் அப்படிங்கிற தம்பிக்கு பிறந்த நாள். ஓகே தம்பி, ஹாப்பி பர்த்டே தம்பி. நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க அஸ்வின் தம்பிக்கு, சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போடு இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டேப்பா, மறுபடியும் நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்சல் பண்ணுற வீடியோலாம் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து நான் 30-40 சாப்பாடெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்னா எப்படியும் கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிரும், அதிகபட்சமாக அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ நேரம்லாம் வீடியோ பார்த்தோம்னா போர் அடிக்கும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய அன்னதானம் செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சாயங்காலம் தியா பாப்பாலாம் வந்துடுவா. நாளைக்கு சாப்பாடு கொடுக்க போயில் தியா பாப்பாவை கூட்டிகிட்டு போவோம். என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்ப்போமா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் ஒரு 30-35 பிஸ்கட் இருக்குது. எல்லா தாத்தா பாட்டிக்கும் ஒரு பிஸ்கட் கொடுத்துடலாம். ப்ளஸ் இதை ஃபுல்லாக வெஜிடபிள் சாதம், பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்ட வெஜிடபிள்ஸ் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. ஓகே, இது ஃபுல்லாகவும் என்ன இருக்குது அப்படின்னா வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். இதில் ஒரு 20 சாப்பாடு வரும், இதில் ஒரு 15 சாப்பாடு, ஒரு 35-40 சாப்பாடு வரும். அதுக்கு சைடிஸ் என்ன அப்படின்னா வந்து ஆனியன் பச்சடி. இப்போ நான் வந்து பிரியாணியை தனியாக கட்டணும், ப்ளஸ் வந்து ஆனியன் ரைத்தாவை தனியாக கட்டணும், பிஸ்கட்டு இதெல்லாம் கவரில் போட்டு நீட்டாக ஒரு 30-35 பேருக்கு 40 பேருக்கு வரணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். ஓகே வாங்க, தாத்தா பாட்டி கொடுக்க போகிறது நான் பார்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சூப்பராக வந்து நமக்கு 35 சாப்பாடு கட்டியாச்சு. ஃபுல்லாக 35 சாப்பாடு கட்டியிருக்கு. இதில் வெஜ் பிரியாணி 35 இது கட்டியிருக்கு, என்னது ஆனியன் ரைத்தா, 35 பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் இன்றைக்கி தாத்தா பாட்டிங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருவோம். தாத்தா பாட்டி கொடுக்குறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா ஷேர் பண்ணுங்கள். சாப்பாடு பிஸ்கட்லாம் இருக்குது, சாப்பிடுங்க. ஒரு தம்பிக்கு பிறந்த நாள் இன்றைக்கி, அஸ்வின்ங்கிற தம்பிக்கு. தாத்தா தாத்தா சாப்பாடு சாப்பிடு. இன்னொன்று வருமா? சரி வச்சிடவா? சாப்பிடுவாங்கள தாத்தா கொடுத்துறீங்களா? கொடுத்துருங்க தாத்தாவுக்கு. அப்போ கொடுத்தனே வாங்கிக்கோங்க, கொடுத்துட்டு கொடுத்துட்டு பாக்கி இருந்தா வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு தரேன் கொடுத்துட்டு இருங்க, தரேன் உட்காருங்க. ஆ ரெண்டு தானே இன்னைக்கு லேட்டு? ஆமாம், சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று வேணுமா? சாப்பிடு. அவர் ஒருத்தர் இருப்பார், அவர் கொடுத்துறீங்களா? மாஸ்க் விற்கிறவர், முட்டை விற்கிறவர். ஆ அவங்க மாதிரி சரி கொடுத்துருங்க. என்ன சாப்பாடு சாப்பிடு, அதை பாட்டிக்குமா? நாங்கள் பாட்டி சாப்பாடு. இன்னொருத்தவங்க போயிருக்காங்களா? அவங்களுக்கும் கொடுத்துருங்க. ஆ சந்தோஷம். இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா, இங்கே சாப்பாடு வைக்கிறேன், வாட்ச்மேன் எடுத்து சொல்லுங்கள். பாட்டி இருக்காங்களா? பாட்டி இல்லைங்களா? சரி நான் சாப்பாடு வச்சுருக்கேன் எடுத்து. தாத்தா இந்தாங்க
சாப்பாடு சாப்பாடு பிரியாணி தான் சாப்பாடு. டாடா. இந்த பிஸ்கட்டும் இருக்கு சாப்பிடுங்க. ஆ சரி. இந்தாங்க ஐயா. நாளை காணும் இன்னைக்கு. இன்னொரு வாமா. எங்க அவரு அவரு கொடுத்துட்டு அவரு கொடுப்பாங்க. ஒரு அம்மா இருக்காங்க. எங்க இருக்க கொடுங்க. நாங்க இருக்க கொடுங்க. கொடுத்துருங்க கொடுத்துருங்க. அக்கா சாப்பிடுவாங்க. ஓகே, இன்றைக்கும் போய் தாத்தா பாட்டிங்களுக்கு நல்ல சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு. தம்பி அஸ்வின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெட்டிங் டே கொண்டாடுற எல்லாருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. வேறு என்ன விசேஷங்கள்? நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்று செய்யணும், நிறையா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா. கண்ணெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? தூசி விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன, நிறையா ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு அன்னதானம் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதே அப்போ போட போய் வேணா அன்னதானம் கொடுக்கலாம். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.